நெல்லை மாவட்டத்தில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களின் பதவியேற்பு விழா நடைபெற்றது. தமிழகத்தில் விடுபட்ட 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் கடந்த அக்டோபர் 6 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் நடைபெற்றது. 2609 பதவியிடங்களுக்காக நடைபெற்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை 12 தேதி நடைபெற்று வெற்றி பெற்றவர்கள் அறிவிக்கப்பட்டார்கள். தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் உள்ள 9 ஊராட்சி ஒன்றியங்களில் அமைந்திருக்கும் 204 கிராம பஞ்சாயத்துகளிலும் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் பதவியேற்கும் நிகழ்ச்சி மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சி முகமை மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டது. பாளையங்கோட்டை ஒன்றிய கவுன்சிலில் வெற்றி பெற்ற 14 வார்டு உறுப்பினர்களில் 13 பேர் பாளையங்கோட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வைத்து பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டனர். வெற்றி பெற்றவர்களுக்கு சமூக பாதுகாப்பு நல அலுவலர் குமாரதாஸ் மற்றும் பிடிஓக்கள் பாலசுப்பிரமணியன், AKமணி ஆகியோர் பதவி பிரமாணம் செய்து வைத்தனர். பதவி பிரமாணம் செய்து வைத்த உறுப்பினர்கள் வரும் 22 தேதி நடைபெறும் மறைமுக தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றவர்களாக அறிவிக்கப்பட்டனர். பதவியேற்பு விழாவினை முன்னிட்டு மாநகர காவல்துறையினர் சார்பில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் மற்றும் அவரது உதவியாளர்கள் என குறைந்த அளவு மக்களே உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். அனைவருக்கும் வணக்கம். 2021 தமிழக ஊரக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று இன்று பதவியேற்பு விழாவுக்கு வருகின்றனர் உங்கள் அனைவரையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சார்பாகவும் தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆகிய என்